Hello guys, welcome to Trap Tech Channel. என் பேர் யதுஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்டா, ஒரு ட்ரைபாட் உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கேமரா நான் மவுண்ட் பண்ணியிருக்கிற வந்து நார்மல் ட்ரைபாட். இன்னைக்கு நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து ஒரு வெர்சடைல் ட்ரைபாட் உண்டு. அதாவது வந்து ரொம்ப லென்த்தியாக இல்லை, லைக் ஒரு ஹேண்ட் ஹெல்ட் வ்ளாகிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைபாட் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு என் கையில் இருக்கிற வந்து ஜோபி பிராண்டடா இங்கே ஜோபி பிராண்டட கொரில்லாபாட் 3K கிட் தான் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இதே நான் வெர்சடைல் ட்ரைபாட்னு சொன்னேன்னு உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். இதில் வந்து டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 4-5 வேரியன்ஸ் இருக்குது. 3K கிட் தான் லைக் ஒரு ஐடியல் மீடியம் சைஸ் ட்ரைபாட், அதாவது வ்ளாகிங் கிட். இதில் வந்து 5K கிட்டன் இருக்குது, இதை விட மினி சைஸ் இருக்குது, இதை விட எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்ல எல்லாம் இருக்குது. பட் இது வந்து எனக்கு ஒரு ஐடியல் சைஸ்னுபடியாக நான் இதை எடுத்தேன். மிக முக்கியமானது உண்டு, இந்த ட்ரைபாட் வந்து நான் ஸ்ரீலங்காலேயே எடுக்கலை, இது வந்து அமேசான் துபாய் என்ற சைட்டில் தான் நான் என் ஃப்ரெண்ட் மூலமாக ஆர்டர் பண்ணி இங்கே எடுத்தேன். அவர் துபாயிலேருந்து இங்கே வரும்போது அவருக்கு நான் பே பண்ணி இதை நான் எனக்கு எடுத்தேன். இதே நான் இங்கே வாங்காமல் அங்கே எடுத்தேன்னா லைக் இங்கே வந்து இன்சேன்லி ப்ரைஸ், ஸ்ரீலங்கன் காசு 10,000 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கேன் நான் இது வந்து அமேசான் துபாய் சைட்டில் எடுத்தபடியாக. ஸோ இதுதான் நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஓலன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் ஆல்சோ சாரி, இப்போ என் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தடிமனாக இருக்குது, அதனால் ப்ளீஸ் பேர் வித் மீ கைஸ் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸில் முன்னுக்கு போட்டிருக்காங்க வந்து 3K கிட், சைடில் அந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப்பில் வந்து ஜோபி பிராண்ட் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நேம் வந்து கொரில்லாபாட், மேலே ஒரு சும்மா ஒரு ஹேங் டேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இப்படி ஒரு கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி இதுக்குள்ள கையை விட்டு நீங்கள் அதை தொட்டு பார்க்கலாம். முன்னுக்கு வந்து இந்த ட்ரைபாட் வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணால் எப்படி இருக்குமென்ற ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இப்படி வ்ளாகிங் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றது நான் சொன்ன மாதிரி அந்த பர்சட்டைலிட்டின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து நீங்கள் இப்படி ப்ளாகிங் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். நார்மல் ஃப்ளாட் சர்ஃபஸில் கூட நீங்கள் இதை மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ட்ரீ பிரான்ச் இல்லாட்டி கேட் ஃபென்ஸ் அந்த மாதிரி ஒரு ரிஜிடான சர்ஃபஸில் நீங்கள் இப்படி அந்த காலை வந்து இப்படி சுற்றி லாக் பண்ணி மவுண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ இந்த டாப் ஹெட் வந்து டிட்டாச்சபிள், இது மாதிரி நீங்கள் டிட்டாச் பண்ணி இது வந்து ஆக்சுவலி கேமராவுக்கு போடுற ஹெட், இதை நீங்கள் டிட்டாச் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மொபைலுக்கு தேவையான அந்த ஹெட்டை வந்து நீங்கள் இதில் அந்த ஸ்க்ரூவில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து இது என்ன மாதிரி சர்ஃபஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு டீட்டெயில்டான வியூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் வீடியோ லைட் கூட மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஹார்டான சர்ஃபஸில் கூட நீங்கள் இப்படி மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சில பார்கோட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். மேலே வந்து ஒரு சின்ன செலவு டேப் மாதிரி ஒட்டியிருக்காங்க. 15 minutes later. ஸோ இதை வெளியில் எடுப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கண்டா இதில் வந்து ஒரு சின்ன அதில் நேம் கொடுத்துருக்காங்க, சின்ன ஒரு மேனுவல் மாதிரி கொரில்லாபாட் 3K கிட்டுன்னு அவங்களோட லோகோ ஐக்கன் மார்க் எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு பேஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியலை, பட் அதை ஒருக்கா ஃபர்தராக பார்ப்போம். அப்படியே உள்ளே பார்த்தீங்கண்டா இதில் எங்கள்கிட்ட ட்ரைபாட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ இருக்குது, இது வந்து லைன்மன் லிக்விட் இருக்குது, அந்த நீங்கள் நேராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு சின்ன லிக்விட் மாதிரி இதில் கொண்டு போய் சொருகி வச்சுருக்காங்க. ஓகே, இதையும் எடுத்துருவோம். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாட்.
இதோட சைஸ் வந்து இவ்வளவுதான். இது ரொம்பவே கம்பேக்டான, நீங்க எங்க எந்த சர்ஃபஸ்ல கூட பாவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதோட கால்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்படி வச்சிங்கன்னா கீழே வந்து நல்ல ஒரு ரப்பர் கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா மூவ் ஆகாது எங்கேயுமே, அவ்வளோ ஸ்டேடியாக இருக்குது. அண்டு லைக் இப்படி டப் பண்ணால் கூட பெருசாக ஆட்டம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக் கொண்டு, நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக். மேலே பார்த்தீங்கன்னா இவங்களோட போல் ஹெட் கொடுத்துருக்காங்க. இந்த போல் ஹெட்னா இதில் ஒரு சின்ன போல் மாதிரி இருக்குது. இது வந்து 365 degrees ரொட்டேட் பண்ணும். அப்படின்னா உங்களோட கேமராவோட ஆங்கிளை வந்து நீங்கள் இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே கீழே சைடில் லெஃப்டில் ரைட்டில் அந்த மாதிரி ஆங்கிள்ஸில் வந்து நீங்கள் திருப்பி உங்களோட வீடியோஸை நீங்கள் ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ இருக்குது. இதைத்தான் உங்களோட கேமராட அந்த பாட்டம் அந்த ஸ்க்ரூ பண்ணுற இடத்துல இதை நீங்கள் மவுண்ட் பண்ணி இது பண்ணுறது. இதில் வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எதுக்குன்னா இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு. இதை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கண்டா அதில் ஒரு கிளிக் சவுண்ட் ஒன்று கேட்கும். அப்படியே இது வந்து லாக் ஆகிடும். திரும்ப நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்தீங்கன்னா சரி, திரும்ப போட்டுருவோம் இதை. ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து அந்த சின்ன மெஷரிங் எலிமெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரூலர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆங்கிள் திருப்பி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. கீழே நடுவில் வந்து ஜோபின்னு கெயின் ஒரு அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படி மூணு லெக்ஸ் இருக்குது. இந்த மூணுமே வந்து நல்ல அழகாக இருக்குது. பிடிக்கும் போது கூட நீங்கள் இப்படி வ்ளாகிங் மோடில் இருக்கும்போது கூட நல்ல நல்ல கிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இந்த இடைவெளிக்கில் வந்து வச்சுருக்கும் போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் லூஸ் பண்ண நீங்கள் எங்கேயும் விழுத்த வேண்டிய அவசியம் வராது. இது அவ்வளோத்துக்கு நல்ல கிரிப்பியாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அந்த போல் ஹெடுக்கான 360 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதன் மூலம்தான் நீங்கள் உங்களோட ஆங்கிளை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை நீங்கள் இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இது மாதிரி நீங்கள் உங்களோட ஆங்கிளை வந்து அந்த ஸ்க்ரூ மூலமாக நீங்கள் லூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த இதை வச்சுட்டு ஒரு ஆங்கிளில் வச்சுட்டு இதை நீங்கள் லாக் பண்ணிக்கொள்ளலாம். லாக் பண்ணிங்கன்னா இது மூவ் ஆகாது. இந்த ட்ரைபோர்டுக்கான கிரிப் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இப்படி தான். இதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளலாம். நல்லா கிரிப்பியாக இருக்குது. இதை நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி உங்களோட கை எண்ணெயாகவோ இல்லாட்டிக்கு ஸ்வெட்டியாகவோ இருந்தாலும் இது வந்து அவ்வளோ வந்து வளர்க்குறதுக்கான சான்சஸ் வந்து 100 to 90% இல்லை. மிச்ச 10% தான் நீங்கள் ட்ராப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல ஹார்ட் சர்ஃபஸ்லேயோ இல்லாட்டிக்கு நீங்கள் சாஃப்ட் சர்ஃபஸ்லேயோ மவுண்ட் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும். எந்த வித மூமெண்ட்டும் இருக்காது. நீங்கள் மேசை ஆட்டினாலோ இல்லாட்டி அந்த ஃப்ளட் சர்ஃபஸை நீங்கள் மூவ் பண்ணாலோ எந்த வித மூமெண்ட்ஸுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல கிரிப்பியாக அந்த சர்ஃபஸில் லாக் பண்ணியிருக்கும். அண்ட் அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. இவங்களோட வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி இது ஜோபி பிராண்ட். இவங்கள்ட்ட வந்து ஒரு காம்படிட்டரும் இருக்காங்க யுலான்சின்னு சொல்லி. அவங்கள்ட்டையும் வந்து நல்ல ட்ரைபாட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் பட்ஜெட் வைஸ் நீங்கள் பட்ஜெட் சைடில் போனீங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவு பெட்டர். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடு. அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமராஸ், உங்களோட ஐஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கோப்ரோஸ் இந்த மாதிரி வ்ளாகிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸில் கூட இந்த போல் ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் மவுண்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கி இது கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப்னு சொல்கிறேன். மரங்கள், மரத்தோட பிரான்ச் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நீங்கள் டாப் வியூ இல்லாட்டிக்கு உங்களோட பீரோல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து இது வந்து மிகவுமே சூப்பரான ஒரு ட்ரைபாட். ஸோ இந்த மாதிரி ட்ரைபாட் நீங்கள் வாங்கினோம்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து நான் அமேசான் சைட்டில் தான் வாங்கினேன், அமேசான் துபாய் சைட்டில். பட் இதே இது வந்து நீங்கள் ஸ்ரீலங்கன் சைட்டில் வாங்கினோம்னா அதுக்கான லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் நீங்கள் இதை வாங்கினோம்னா இதே சேம் மாடல் வந்து நிறையவே ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள்.
So thank you guys for watching this video. I hope in the video உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க. அது கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஓல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, சியர்ஸ் அண்ட் பாய்.